தீப்பெட்டி கணேசன் தமிழ் சினிமால ரேணிகொண்டா படத்துல அறிமுகமானாரு. ஆனா இவருடைய இயற்பெயர் கார்த்திக். தமிழ் சினிமால நடிக்க வரதுக்கு முன்னாடி அப்பளக்கடை, தீப்பெட்டி கடை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பாத்திருந்திருக்காரு. ரேணிகொண்டா, பில்லா டூ, தென்மேற்கு பருவக்காற்று, நீர்பறவை, கண்ணே கலைமானே, கோலமாவு கோக்கிலான்னு இப்படி பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. ரேணிகொண்டா படத்துல டப்பா அப்படிங்கிற கதாபாத்திரமும் பில்லா டூல முத்து கதாபாத்திரமும் தான் இவருக்கான பெயரை தமிழ் சினிமால நிலைநாட்டிச்சுன்னே சொல்லலாம். மதுரையில ஜெய்ஹிந்த்புரம் சேர்ந்தவர் தீப்பெட்டி கணேசன். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்ந்த தீப்பெட்டி கணேசன் தன்னோட படிப்பை 9வதுலயே நிறுத்திட்டாரு. தமிழ் சினிமால நடிக்க வரதுக்கு முன்னாடி பெயிண்டராவும் வேலை பார்த்திருந்திருக்காரு. தமிழ் சினிமால தானும் ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில நாடோடிகள் படத்துல நடிச்சிருக்க கூடிய பரணியோட உதவியோட ரேணிகொண்டா படத்துக்கான ஆடிஷன்ல தன்னோட நடிப்பு திறமையினால அந்த படத்துல நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கோவிட் காலத்துல தனக்கு பட வாய்ப்புகள் இல்லாததுனால தனக்கு சம்பாத்தியமும் இல்ல அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோவை உலகம் முழுக்க பார்த்த தமிழ் மக்கள் அவங்களால முடிஞ்ச உதவிய செஞ்சாங்க. கவிஞர் ஸ்னேகன் இவரோட வீடியோவை பார்த்துட்டு தீப்பெட்டி கணேசனுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க, அந்த ரெண்டு குழந்தைக்கான படிப்பு செலவை முழுக்க முழுக்க ஸ்னேகனே ஏத்துக்கிட்டாரு. டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் கூட அவரால் முடிஞ்ச உதவிய பண்ணாரு. தீப்பெட்டி கணேசன் கடைசியா 2019 வெளியான இயக்குனர் சீனு ராமசாமியோட கண்ணே கலைமானே படத்துலதான் நடிச்சிருந்தாரு. நடிக்கிறதுக்கு திறமை மட்டும் இருந்தா போதும், அழகோ உடல் வலிமையோ இருக்கணுமோன்னு யோசிக்கிற பலருக்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உடல் அளவுல குறை இருந்தாலும் அதை நிறையாக்கி எல்லாரையும் தன்னோட நடிப்பால சிரிக்க வச்சிருக்காரு. டைரக்டர் சீனு ராமசாமி அவருடைய ட்வீட்ல உடல் நலக்குறைவு காரணமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில காலமான செய்தியை கேட்டு உள்ளம் கலங்கினேன், அன்பு நிறைய இதய அஞ்சலி கணேசா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணாலும் 10 படங்களுக்கு மேல நடிச்சு தனக்கான அங்கீகாரத்தை நிலைநாட்டியிருக்காரு தீப்பெட்டி கணேசன். மதுரையில உள்ள ராஜாஜி அரசு மருத்துவமனையில மார்ச் 22 தேதி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இவர் காலமானார்.